தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நல் வணக்கங்கள். நேத்திக்கு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பார்த்துருந்தோம். ஆங்கிலேயர் எதிர்க்க போர் தொடுத்து ஆங்கிலேயர்களை எப்படி வெரைட்டி வெரைட்டி அடிச்சாங்க அப்படிங்கறத தெளிவா நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த போர்ல வேலுநாச்சியாருக்கு பல பேர் உயிரியம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களாலதான் வேலுநாச்சியார் அந்த போர்ல ஜெயிக்கவும் முடிஞ்சது. இதுல மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா குயிலி அவர்கள். குயிலி வேலுநாச்சியாருக்கு எப்படி உதவி பண்ணாங்க, எதனால வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணாங்க, வேலுநாச்சியாரோட படைப்பிரிவு தளபதியா, அதாவது பெண் படைப்பிரிவு தளபதியா குயிலி எப்படி நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத தெள்ள தெளிவா இந்த காணொலியில நம்ம பாத்துரலாம். நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். தற்கொலைப்படை தாக்குதல்கள் இரண்டு விதமான காரணங்களுக்காக நடத்தப்படுகிறது. ஒன்று, தான் மிகப்பெரிய லட்சியத்தில் இருக்கும் போது எதிரிகளை தாக்க வேற வழி இல்லை என்ற நிலைமை வரும்போது தானே ஒரு ஆயுதமாக மாறி அவர்களை தாக்கி அழிப்பது. இன்னொன்று, சுரணையற்ற சமுதாயம் வளரும் போதும் கேள்வி கேட்க தயங்கும் இளைஞர்கள் சமுதாயம் இருக்கும் போதும் அதிலிருந்து யாராவது ஒருவர் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளும் மனித வெடிகுண்டாக மாறி இந்த சொரணையற்ற சமுதாயத்திற்கு ஒரு வெளிச்சம் தரும் நோக்கில் தன்னை மாய்த்துக் கொள்வது. ஒரு பெண் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த நிகழ்வுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல முதல் தற்கொலைப்படை தாக்குதல் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா, இரண்டாம் உலக போர்ல தான் முதல் முதல தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கறதே நடந்ததா சொல்லுவாங்க. உலக வரலாறுல அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இரண்டாம் உலக போர் நடக்கிறதுக்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை சேர்ந்த வீரமங்கையான குயிலி அவர்கள் தற்கொலைப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தி இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். குயிலி பெரிய முத்தன் ராக்கு அப்படிங்கிற தம்பதிக்கு மகளா பிறக்கிறாங்க. குயிலியோட இந்த வீரத்துக்கு காரணம் என்னன்னா குயிலியோட தாயார் தான். குயிலியை போலவே அவங்களுடைய தாயாரும் வீரமிக்க பெண்மணியாதான் இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த ஊர்ல ஒரு காளை மாடு அவங்களுடைய விவசாய நிலங்களை அழித்து சேதம் பண்ணது. அந்த காளை மாட்டை தடுக்கிறதுக்கு ஆண்களே பயந்து நடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு உக்கிரமா மதம் பிடித்த யானை மாதிரி அந்த காளை மாடு அங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆண்களே நடுங்கிறப்ப குயிலியோட தாயாராகிய ராக்கு அந்த காளை மாடுக்கு முன்னாடி தைரியமா போய் நிக்கிறாங்க. அந்த காளை மாடை அடக்கிறதுக்காக போறாங்க. ராக்கு அவர்களுக்கும் காளை மாட்டுக்கும் மிகப்பெரிய போரே நடக்கிற மாதிரியான சூழ்நிலை அங்க அமைது. ஆனா அந்த மாடு முட்டி ராக்கு அந்த இடத்திலே இறந்து போறாங்க. ராக்கு அவர்கள் இறந்த பிறகு குயிலியும் குயிலியோட தந்தையும் சிவகங்கை மாவட்டத்துக்கு போறாங்க. அங்க தங்கி வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை போலவே தன் பிள்ளையையும் வீரமிக்க பெண்மணியா வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் தந்தையோட ஆசையா இருக்கு. இதனால என்ன பண்றாருன்னா, சின்ன வயசுல இருந்தே சிவகங்கையோட ராணியா இருக்க வேலுநாச்சியாரோட கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கிறாரு. வேலுநாச்சியாரோட கதைகளை கேட்டு வளர்ற குயிலுக்கும் வீரம் அப்படிங்கிற ஒண்ணு மனசுக்குள்ள தானாவே பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் குயிலி அவர்கள் வேலுநாச்சியார பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. பெண்ணோட அடத்தை தாங்க முடியாத தந்தையும் வேலுநாச்சியார் அவர்களை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. சிவகங்கை அரண்மனைக்கும் போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அவங்களை உள்ள அனுமதிக்க மறுக்கிறாங்க. இந்த தகவல் வேலுநாச்சியார் அவர்களுக்கு போகுது. தகவலை கேட்டு வேலுநாச்சியாரம் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து குயிலியோட ஆசையை தெரிஞ்சுக்கிற வேலுநாச்சியார் அவர்கள் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறமா இந்த அரண்மனையில நீயும் உன் தந்தையும் எங்க வேணா போகலாம், எங்க வேணா இருக்கலாம், இத யாருமே தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேலுநாச்சியார் அவர்களுக்கும் காலப்போக்குல குயிலியோட சுட்டித்தனமும் அவங்களுடைய வீரமும் பிடிச்சு போகுது. இப்படி போய்கிட்டு இருக்கப்பதான் எதிர்பாராத விதமா வேலுநாச்சியாரோட கணவராகிய முத்து வடுகநாத தேவர் ஆங்கிலேயர்களால திட்டமிட்டு கொல்லப்படுறாரு. இதுக்கப்புறமா 8 வருஷம் வேலுநாச்சியார் தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 8 வருஷத்துல ஆங்கிலேயர்களையும் நவாபுகளையும் எதிர்த்து போரிட படைகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலுநாச்சியார். இந்த விஷயம் ஆங்கிலேயர்களோட காதுகளுக்கு போகுது. இதனால ஆங்கிலேயர்கள் ஒரு சதி செய்யறாங்க. வேலுநாச்சியார் அவர்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவருடைய பேரு வெற்றிவேல். இந்த வெற்றிவேல் தான் வேலுநாச்சியாரோட பாதுகாவலராகவும் இருக்காரு. இந்த வெற்றிவேலை எப்படியோ விலை கொடுத்து வாங்குறாங்க ஆங்கிலேயர்கள். இந்த வெற்றிவேல் என்ன பண்றாருன்னா, வேலுநாச்சியார் போடுற போர் யுக்திகளையும் திட்டங்களையும் கடிதத்தின் மூலமா பிரிட்டிஷ்க்கு அப்பப்ப தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, குயிலியோட தந்தை உடல்நிலை குறைவா இருக்காரு அப்படிங்கிற செய்தி வர தந்தையை பாக்குறதுக்காக சிவகங்கைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க குயிலி அவர்கள். இதை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு வெற்றிவேல். என்ன பண்றாருன்னா, குயிலி கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. குயிலியும் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சிவகங்கைக்கு போனதும் இந்த கடிதத்தை ஒருத்தர் கிட்ட நீ கொடுக்கணும், அவரு உங்ககிட்ட பணம் கொடுப்பாரு, அந்த பணத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதுல குயிலிக்கு ஒரு டவுட் வருது. அதனால அந்த கடிதத்தை நைட்டு கொண்டு போய் ரகசியமா படிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா குயிலி அவர்கள் பொய் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு படிக்க தெரியும். அந்த கடிதத்துல வேலுநாச்சியாரோட போர் யுக்திகளை எழுதி வச்சிருக்காரு வெற்றிவேல். இதன் மூலமா குயிலி அவர்களுக்கு அவருடைய சதி செயல் புரிய வருது. பல நாட்களாக இங்க இருந்துகிட்டே ஒற்றர் வேலையை பார்த்திருக்காரு வெற்றிவேல். அதுவும் கடிதம் மூலமா வேலுநாச்சியாரை பத்தின குறிப்புகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க குயிலி. இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட குயிலி யோசிக்காம தன்னுடைய கையில ஒரு அருவாலை கொண்டுட்டு வெற்றிவேலோட வீட்டுக்கு போறாங்க. இந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் வெற்றிவேல் கிட்ட கேட்கும் போது வெற்றிவேல் குயிலியை தாக்குறதுக்காக வராரு. அப்ப தன்னுடைய கையில இருந்த அருவாலை எடுத்து
வெற்றிவேலோட தலையே வெட்டுறாங்க. வெற்றிவேல் இறந்து போறாரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிற வேலுநாச்சியார் வெற்றிவேலோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப அங்க ரத்தம் சொட்ட சொட்ட குயிலி அவர்கள் ஒரு கையில கடிதமும் ஒரு கையில அருவாலோட நிக்கிறாங்க. அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பாக்குறாங்க வேலுநாச்சியார் அவர்கள். அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கும்போது தான் குயிலி உண்மையாவே நல்லதுதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிய வருது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு எதிரிகள் வேற எங்கேயுமே இல்ல, கூடையதான் இருக்காங்க. இது ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு. குயிலியோட இந்த வீரமிக்க செயலை பார்த்து பிரமிச்சு போற வேலுநாச்சியார் தன்னுடைய மெய் பாதுகாவலரா குயிலியவே நியமிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நாள் பிரிட்டிஷார் என்ன பண்றாங்கன்னா, வேலுநாச்சியார கொல்றதுக்காக அரண்மனைக்கு ஆட்கள் அனுப்புறாங்க. வேலுவை கொல்ல வர ஆட்களை பாக்குற குயிலி எப்படியோ சாமர்த்தியமா செயல்பட்டு அந்த செயலையும் முறியடிக்கிறாங்க. வேலுநாச்சியாரோட உயிரியே குயிலி காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி பிரிட்டிஷ் அவங்களுக்கு போக பிரிட்டிஷார் குயிலி மேல கோபம் கொள்றாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து மறுபடியும் வேலுநாச்சியார் அவர்கள் பிரமிச்சு போறாங்க. இதுக்கப்புறமா வேலுநாச்சியார் தன்னுடைய பெண்கள் பிரிவோட தளபதியா குயிலிய நியமிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல சாதி அப்படிங்கறது வேலை செய்து குயிலி அவர்கள் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர், அதனால இவங்களோட படைப்பிரிவுல எங்களால இருக்க முடியாது அப்படின்னு பலரும் போராட்டம் செய்யறாங்க. இதை கேட்கிற வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, வெற்றிவேல் அவர்கள் என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் தான், ஆனா அவரே எனக்கு எதிர்க்க செயல்பட்டிருக்காரு. வேற ஜாதியை சேர்ந்த குயிலி தான் என்னுடைய உயிரை ரெண்டு முறை காப்பாத்திருக்கா. இதனால எனக்கு எல்லா ஜாதியினரோட உதவியும் தேவை. இப்படி இந்த ஜாதிக்குள்ள நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற யாருமே இங்க இருக்க தேவையில்ல, எல்லாரும் போயிருங்க அப்படின்னு வேலுநாச்சியார் கோபத்தோட சொல்றாங்க. சோ அன்னைக்கே வேலுநாச்சியார் அவர்கள் ஜாதியே இல்ல அப்படின்னு சொல்லி ஜாதியை எதிர்த்து பேசியிருக்காங்க. மீண்டும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலுநாச்சியாரோட மகளாகிய வெள்ளை நாச்சியார நம்ம சிறைப்பிடித்துட்டா வேலுநாச்சியார் கண்டிப்பா வருவாங்க, அப்ப அவங்களை ஈஸியா கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி வெள்ளை நாச்சியாரை கடத்தி ஒரு காட்டு வழியா கொண்டு போறாங்க. இந்த செய்தி கேட்ட வேலுநாச்சியார் புலி போல பாய்ந்து அதை தடுக்கிறதுக்காக போறாங்க. வேலுநாச்சியார் கூட குயிலியும் போறாங்க. அந்த இடத்துல போய் வேலுநாச்சியார் அவங்களை தடுக்கும் போது ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்றாருன்னா, வேலுநாச்சியார சுடுறதுக்காக துப்பாக்கியை நீட்டுறாரு. வேலுநாச்சியாரை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறத பாக்குற குயிலி அந்த இடத்திலேயே தன்னுடைய கையில இருக்க வாளை எடுத்து அவருடைய கையை வெட்டி துண்டாக்குறாங்க. வேலுநாச்சியார் அந்த வீரனுடைய தலையை வெட்டி துண்டாக்குறாங்க. சோ இதுக்கப்புறமா வேலுநாச்சியாரும் குயிலியும் சேர்ந்து வெள்ளை நாச்சியாரை காப்பாத்தி கொண்டு போறாங்க. இதை பாக்குற வேலுநாச்சியாருக்கு செம கோபம் வருது. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, கண்டிப்பா பிரிட்டிஷ் மேல போர் தொடுத்தே ஆகணும் அப்படின்னு வேகமா தன்னுடைய செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. பிரிட்டிஷாரை எதுக்க நமக்கு படைபலம் அப்படிங்கிறது அதிக அளவுல தேவைப்படும். இதனால வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஆதரவாளர்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலுநாச்சியாரோட சார்பில் சிவகங்கை மக்களுக்கும் ஹைதர் அலி போன்ற பல பேருக்கும் கோரிக்கை வைக்கப்படுது. போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஹைதர் அலியை வேலுநாச்சியார் எப்படி போய் பார்த்தாங்க, அவர்கிட்ட பேசி படை உதவியை எப்படி பெற்றாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இப்ப ஹைதர் அலி என்ன பண்றாருன்னா, திப்பு சுல்தான் தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறமா வேலுநாச்சியார் திப்பு சுல்தான் தலைமையிலான ஒரு படையும் வேலுநாச்சியார் தலைமையிலான ஒரு படையும் மருது பாண்டியர்கள் தலைமையில ஒரு படையும் குயிலியோட தலைமையில வாழ்படை வளரிப்படை பெண்கள் படை போன்ற பல படைப்பிரிவுகளை கொண்டு வராங்க. இதுல குயிலியோட தலைமையில இருக்கக்கூடிய பெண்கள் படைக்கு உடையால் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. இந்த உடையால் அப்படிங்கிற பெயர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேலுநாச்சியார் சிவகங்கைக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பாச்சில கொஞ்சம் தங்கிட்டு இருக்காங்க. அந்த திருப்பாச்சில தான் உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் சந்திக்கிறாங்க. உடையால சந்திச்சு நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் உடையால் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா சிவகங்கை நோக்கி போயிருக்காங்க. இந்த விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. உடையால வந்து விசாரிக்கிறாங்க, வேலுநாச்சியாரை நீங்க பாத்தீங்களா, வேலுநாச்சியார் எங்க போயிருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் வேலுநாச்சியாரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடையால் பொய் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆங்கிலேயர்கள் அந்த இடத்துல உடையாலோட தலையை வெட்டி துண்டாக்குறாங்க. இந்த விஷயம் வேலுநாச்சியாருக்கு தெரிய போக உடையாளுக்காக ஒரு நடுகளை நட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களுடைய பெண்கள் பிரிவுக்கு உன்னுடைய பெயரை தான் வைப்ப அப்படிங்கிற சபதத்தை எடுக்கிறாங்க. இந்த உடையால் அப்படிங்கிற பெண்மணி தான் காலப்போக்கில் வெட்டு உடையால் காளி அப்படின்னு ஒரு குலதெய்வமா மாறி இப்ப நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறமா போருக்காக தயாராகிறாங்க. என்னதான் வேலுநாச்சியார் கிட்ட படைபலம் இருந்தாலும் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்களை நம்ம அழிச்சா மட்டும்தான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும். சிவகங்கையில ரெண்டடிக்கு ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கிற கணக்குல பிரிட்டிஷார் அவர்கள் ஆட்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை தாண்டிதான் சிவகங்கைக்குள்ளேயே போக முடியும். மருது பாண்டியர்களும் வேலுநாச்சியார் அவர்களும் இதை தாண்டி எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு வயதான கிழவி ஒருத்தவங்க வராங்க. அந்த பாட்டி வந்து நாளைக்கு சிவகங்கையில விஜயதசமி கொண்டாட்டம் நடக்க போகுது, அதனால அங்க அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயில்ல சிறப்பு தரிசனங்கள் நடக்க போகுது. இந்த கொலு தரிசனத்துக்கு பெண்களை மட்டும் அனுமதிக்கிறாங்க, இதை நீங்க பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு அந்த பாட்டி ஒரு யோசனையை சொல்றாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் இந்த யோசனை நல்லா இருக்கேன்னு யோசிக்கும் போது சின்ன மருதுக்கு மட்டும் அங்க ஒரு டவுட் வருது. சின்ன மருது என்ன கேக்குறாருனா, இப்படி வழிய வந்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை நீங்க பிரிட்டிஷாரோட ஆரா, இது எங்களுக்கு வைக்கப்பட்ட பொறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கும் போது அந்த பாட்டியோட வேடத்தை களையறாங்க. அப்படி களையும் போதுதான் அது வேற யாருமே இல்ல, குயிலி தான் தெரிய வருது. குயிலி அவர்கள் தான் ஒரு வயதான பாட்டியோட வேடத்துல போய் அங்க சிவகங்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத ஒற்றன் மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சோ குயிலி அவர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அங்க எங்க ஆயுத கிடங்கு இருக்கு அப்படிங்கறதும் குயிலி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. குயிலி சொன்ன மாதிரி வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் எல்லாத்தையுமே தயார் செய்யறாங்க. பூக்கள் குழியும் மாலைகள் குழியும் ஆயுதங்களை
பதுக்கி வைக்கிறாங்க. இப்ப திட்டம் என்னன்னா, அங்க நடக்கக்கூடிய கொலு தரிசனத்துக்கு போற பெண்கள் கூட்டத்தோட வேலுநாச்சியாரோட பெண்கள் படையும் கலக்கணும். இதுதான் இவங்க போட்டிருக்க திட்டம். கலந்துட்டோம்னா ஈஸியா அரண்மனைக்குள்ள போயிடலாம். வெளியே இருக்கக்கூடிய படைய மருது பாண்டியர்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கறதுதான் இவங்களுடைய முதற்கட்ட திட்டமா இருக்கு. போட்ட பிளான் படி விஜயதசமி வருது. பெண்கள் படை அரண்மனைக்குள்ளையும் போயிடுறாங்க. அங்க இருந்து தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க குயிலி அவர்கள். அரண்மனைக்கு வெளியே இருக்க வீரர்களை மருது பாண்டியர்கள் பார்த்துக்க வேலுநாச்சியாரும் குயிலியும் இரண்டு பக்கமா சேர்ந்து வீரர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குல இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து பிரிட்டிஷார் இவங்களை தாக்க இந்த படையில மிகப்பெரிய சேதாரம் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வேலுநாச்சியார் அவர்களுக்கு இந்த போர்ல நம்ம தோத்துருமோ அப்படிங்கிற எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இதை பார்க்கிற குயிலி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய்களையும் வெண்ணையும் எடுத்து தன் மேல ஊத்திக்கிட்டு ஆயுத கிடங்க நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடும் போதே தன் மேல நெருப்பை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இவங்க ஆயுத கிடங்குக்குள்ள ஓடுன அடுத்த நொடி ஆயுத கிடங்கு வெடிச்சு செதறது. அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகுது. இதன் மூலமா இந்த போர்ல ஈஸியா வெற்றி பெறாங்க வேலுநாச்சியார். போர் முடிஞ்ச பிறகு எல்லா தளபதிகளுமே வராங்க. ஆனா குயிலிய மட்டும் காணும். அப்பதான் வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிய வருது, அந்த ஆயுத கிடங்குக்குள்ள எரிஞ்சுகிட்டே ஓடுனது குயிலி அவர்கள் தான். குயிலி அவர்கள் வேலுநாச்சியார் மீதும் சிவகங்கை மீதும் மிகுந்த காதலை கொண்டிருக்காங்க. அதோட வெளிப்பாடா தன்னுடைய உயிரையே கொடுத்து வேலுநாச்சியார காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. அன்னைக்கான போர்ல குயிலி மட்டும் இப்படி ஒரு செயலை செய்யாம இருந்திருந்தா வேலுநாச்சியாரால ஜெயிச்சிருக்கவே முடியாது. நம்மளுடைய இந்திய வரலாறுல இது போன்ற தமிழகத்துல இருக்கக்கூடிய பல வீரர் வீராங்கனைகளை மறைச்சு வச்சிருக்காங்க. காரணம் அரசியல் தான். நமக்கு வேலுநாச்சியாரோட வரலாறையே சொல்லி கொடுக்காத போது குயிலியோட வரலாறு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்ல. குயிலி போல பல பேர்களுடைய வரலாறுகள் இந்த மண்ணில புதஞ்சு கிடக்குது. குயிலியோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட சேனல்ல இது போன்ற வரலாற்று பதிவுகள் தொடர்ச்சியா வரும். சோ அதன் மூலமா நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.